வணக்க மக்களே, நீங்க பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் தமிழன். நான் உங்க ஜாக். நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஆஹா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இன்னைக்கு ரிலீஸ் ஆன ஜிவி டூ மூவி ரிவ்யூ தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜிவி டூ ஓட ஸ்டோரியை பார்த்தலாம். இந்த ஜிவி டூ ஸ்டாண்ட் அலோன் பிலிம் கிடையாது, ஜிவி ஒன்னோட சீக்வல் தான். அதனால ஜிவி ஒன்ன பார்த்துட்டு இந்த படத்தை பாருங்க, அப்பதான் கண்டிப்பா புரியும். ஜிவி ஒன்ல சரவணனுக்கு ஏற்படுற பண கஷ்டத்தால சரவணனும் மணியும் சேர்ந்து பிளான் பண்ணி ஓனரமா வீட்லேயே ஆட்டையை போட்டு அதுக்கப்புறம் முக்கோண தொடர்பில் மாட்டி சிக்கி சீரழிஞ்சு அதுக்கான தீர்வு மையப்புலிதான். மையப்புலியும் கண்டுபிடிச்சு ஓனரமா பொண்ணையே கல்யாணம் பண்ணி அப்பாடான்னு உட்காராரு ஜிவி ஒன்ல. முக்கோண தொடர்பில் இருந்து தப்பிச்சு லைஃப ஸ்மூத்தா ஒட்டிக்கிற சரவணன் வாழ்க்கையில திருப்பி பண கஷ்டம். இந்த நிலையில சரவணன் கூடயும் மணி கூடயும் புதுசா ஒரு ஃப்ரெண்டு பழகுறாங்க ஹரின்னு. அவை ஒரு செட்டில்டு ஃபேமிலி. ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமான்னு சரவணும் மணியும் சேர்ந்து திருப்பி ஆட்டைப்பட பிளான் பண்றாங்க ஹரி வீட்டுல. இந்த திருட்டுக்கு அப்புறம் திருப்பி முக்கோண தொடர்பில் தொடருது. இதுக்கப்புறம் அந்த முக்கோண தொடர்பில் இருந்து எப்படி மையப்புலி வச்சு வெளியே வந்தாங்க, இதுதான் இந்த ஜிவி டூட ஸ்டோரி. படத்தோட கிளைமேக்ஸ்ல ஜிவி த்ரீக்கான அந்த லீடுமே கொடுத்துருக்காங்க. முக்கோண தொடர்பில் இன்னும் முடியலன்ற மாதிரி இந்த மூவியோட பிளஸ்ஸை பாத்திரலாம். ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே ஜிவி ஒன்னோட சீக்குவல்னால ஜிவி டூலுமே அதே ஸ்டோரி தான். ஸ்டோரியை கொஞ்சம் ஆல்டர் பண்ணியிருப்பாங்க, ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் விறுவிறுப்பாகவே போச்சு. கேரக்டர்ஸ் இந்த மூவியில் வர எல்லா கேரக்டர்ஸுமே படத்துக்கு ரொம்பவே முக்கியமானவங்க தான். ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் காட்டாமல் கரெக்டாக மூவிக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் தான் காட்டியிருக்காங்க. இந்த மூவியை மொத்தமாக தாங்கிறது யாருன்னா சரவணன், மணி, கதிர் இந்த கேரக்டர்ஸ் தான். இந்த கேரக்டர்ஸை பண்ணியிருந்த வெற்றி, மணி, மைம் கோபி இவங்க மூணுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சினிமோட்டோகிராஃபி ஒரு கிரைம் த்ரில்லர் மூவிக்கு சினிமோட்டோகிராஃபி தான் ரொம்பவே முக்கியம். அதை இந்த மூவியில் ரொம்பவே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. மைனஸை பார்த்தலாம், ரைட்டிங் இந்த மூவியை இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருந்திருக்கலாம். ஜிவி ஒன் அளவுக்கு இந்த டூ கிடையாது. ஜிவி ஒன் ரொம்பவே எங்கேஜிங்காக போய்கிட்டு இருக்கும், ஆனால் ஜிவி டூ அங்கங்கே கொஞ்சம் ஸ்லோ ஆகுது. இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங் எழுதிருந்தால் ரொம்பவே நல்லா இருந்திருக்கு இந்த ஜிவி டூவும். அதனால ரைட்டிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எழுதிருந்திருக்கலாம். ஜிவி ஒன்ல எதையுமே டிராமாட்டிக்காக செய்கிற மாதிரி தெரியாது, ஆனால் இந்த ஜிவி டூவில் சில விஷயமே டிராமாட்டிக்காக செய்கிற மாதிரி அப்படியே அப்பட்டமா தெரியுது. மியூசிக் இந்த மூவிக்கு கரெக்டா டீசெண்டா இருந்துச்சு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா போட்டிருக்கலாம். அந்த கிரைம் த்ரில்லருக்கான அந்த மோடுக்குள்ள நம்ம செட் பண்ற மாதிரி மியூசிக் போட்டிருக்கலாம். இதை தவிர பெருசா மைனஸ்னு சொல்லிக்கிற அளவுக்கு இந்த மூவில எதுவுமே கிடையாது. ஓவரால் இந்த மூவி ஜிவி ஒன் மாதிரியே ஜிவி டூவுமே பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான். ஜிவி ஒன் நீங்க வாட்ச் பண்ணிருந்தா மறக்காம ஜிவி டூவும் வாட்ச் பண்ணுங்க. ஜிவி ஒன் பார்க்காட்டி ஜிவி ஒன்னை பார்த்துட்டு ஜிவி டூவை பாருங்க. அடுத்து ஒரு அட்டகாசமா வீடியோ உங்களை பாக்குறேன். டட்டா, பை பை, வாட்டா.